எல்லாருக்கும் வணக்கம். நான் லூசிஃபர் பேசுகிறேன். லூசிஃபர்னு என்ன புது பேராக இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க, அது உண்மையில் பழைய பேர். பைபிள்லையே வந்திருக்குது. பைபிளில் வந்த முதல் பேரே அதுதான். அதாவது லூசிஃபர் அப்படின்னா வேறு எதுவும் இல்லை, சாத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ நான் வந்து ரெண்டு விஷயத்தை பற்றி பேச போகிறேன் இன்றைக்கி. ஒன்று, ஆர்மீனியா அஜர்பைஜான் ரெண்டு நாட்டுக்கு நடுவில் நடக்கிற சண்டை. இந்த ஆர்மீனியா அஜர்பைஜான் எங்கே இருக்குது அப்படின்னா, ஜார்ஜியாவுக்கு கீழே ஈரான் ஈராக் ரெண்டு நாட்டுக்கும் மேலே இருக்குது. இதில் வந்து அஜர்பைஜான் கிழக்கு பக்கத்துலேயும் ஆர்மீனியா வந்து மேற்கு பக்கத்துலேயும் இருக்குது. அங்கே தான் பார்டர் ரெண்டும் சந்திக்குது. இப்போ அங்கே தான் சண்டை போட்டுக்கு போகிறாங்க. இப்போ ஏற்கனவே ஆர்மீனியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அஜர்பைஜானோடைய டேங்குகள், அதாவது கனரக பீரங்கி வாகனங்கள், அது மேலே குண்டு போட்டு 5 டேங்கர்களை இது தகர்த்துட்டாங்க. அதெல்லாம் நெருப்பிடிச்சு எரிஞ்சிட்ருக்கு. அப்புறம் ஒரு 25 பேரை கொண்டுட்டாங்க. இதனால் இப்போ அஜர்பைஜான் திரும்பி தாக்குதல் நடக்க போகுது. இப்போது நம்ம நாட்டில் இருக்கிற கிறிஸ்லாமிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். கிறிஸ்லாமிஸ்ட் அப்படின்னா வேறு எதுவும் இல்லைங்க, இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் தான் கிறிஸ்லாமிஸ்ட்ஸ். ஏன் கிறிஸ்லாமிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க வந்து இந்துக்களுக்கு எதிராக மட்டும் நடந்துப்பாங்க, முஸ்லீம்களுக்கு என்ன பிரச்சனாலும் முஸ்லீம் கூட சேர்ந்துருவாங்க. அதனால தான் அவங்கள வந்து கிறிஸ்லாமிஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு, போன வருஷம் ஈஸ்டர் அன்னைக்கு ஸ்ரீலங்காவில் ஒரு பெரிய தேவாலயத்தில், அதாவது கிறிஸ்தவ சர்ச்சில் பாம்பு அடித்து 200 பேர் இன்சிடென்ட்டாகவும், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 100-200 பேர் செத்து போனாங்க. அப்போல்லாம் இந்திய கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் குண்டு வெடித்ததை பற்றி ஒன்றுமே சொல்லைங்க, அப்படியே கம்முன்னு இருந்தாங்க. ஏன்னா ஏதாவது பிரச்சனை வந்துட்டு போகுது, நம்மளுக்கு மதமாற்றம் செய்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியாயிடும், இந்துக்களை ஏமாற்ற முடியாது, இப்போ இந்த முஸ்லீமை பக்கச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வாய் முடிட்டு இருந்தாங்க. இப்போ அஜர்பைஜான் ஆர்மீனியா சண்டை இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. இப்போ இந்த கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறது அப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போவும் வழக்கம் போல் வாயை பொத்திட்டு தான் இருப்பாங்க. இல்லைனா சர்ச்சுக்குள்ளே உட்காந்துட்டு தோத்துரும் ஆண்டவரே, தோத்துரும் ஆண்டவரே, தோத்துரும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இருப்பாங்களா என்னன்னு தெரியல. ஓகே, இது வந்து ஒரு விஷயம், இது முடிஞ்சு போச்சு. இப்போ செகண்ட் விஷயத்துக்கு வரேன். செகண்ட் விஷயம் வந்து மங்கோலியா சீனா, இதில் இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனைங்க. மங்கோலியா அப்படிங்கிறது வந்து சீனாவுக்கு மேலேயும் ரஷ்யாவுக்கு கீழேயும் இருக்கிற நாடு. அதாவது ரஷ்யாவுக்கு தெற்கு பக்கமும் சீனாவுக்கு வடக்கு பக்கமும் இருக்கிற நாடு தான் மங்கோலியா. இந்த மங்கோலியாவுக்கு தலைநகரம் உலான்பட்டர். ஆனால் மங்கோலிய பேரரசு வந்து சீனா முழுசையுமே ஒரு காலத்தில் ஆக்கிரமித்து ஈரான், ஈராக், ஐரோப்பா வரைக்கும் கிட்டத்தட்ட நீண்டுது. அப்போது மங்கோலிய மக்கள் எல்லா இடத்துலையும் இது பண்ணுறாங்க. இப்போது சீனாவோட வடக்கு பகுதியில், அதாவது மங்கோலியாவுக்கு தெற்கு பகுதியில், சீனாவுக்கு உள்ள சீனா நாட்டுக்குள்ள வடக்கு பகுதியில் நிறைய மங்கோலியர்கள் இருக்காங்க. இப்போ அவங்கள வந்து டோட்டலாக சீனர்களாகவே மாற்றிடணும் அப்படிங்கிற திட்டத்தோட சீனா என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் இன்றிலிருந்து மங்கோலிய மொழியை படிக்க வேண்டாம் ஸ்கூலில், சீனா மொழி மட்டும்தான் படிக்கணும், அதாவது மாண்ட்ரின் மட்டும்தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மைத்திலி மொழி பேசுகிறவங்க கூட இன்னும் இருக்காங்க, அதாவது சீதை ஜனகர் அவங்கெல்லாம் பேசின மொழி. அதே மாதிரி படுகர், தோடர், இந்த குறவர்கள்லாம் கூட அவங்கவுங்க மொழியை பேசுகிறாங்க, துளு பேசுகிறாங்க, கன்னடம் பேசுகிறாங்க. எக்கச்சக்கமான மொழிகள் வந்து இந்தியாவில் இன்னும் இருக்குது. ஆனால் சீனாவில் அப்படி கிடையாது. 4000 மொழி இருக்கிற சீனாவில் இப்போ மொத்தமே ரெண்டு தான், ரெண்டுமே வந்து சீன மொழி தான், அதாவது மாண்ட்ரின், அப்புறம் இன்னொன்று டைலக்ட், அவ்வளோதான். இந்த ரெண்டு மொழி தவிர மற்ற எல்லா மொழியும் அழிச்சிட்டாங்க. இப்போ மங்கோலியா, அதாவது வடக்கு பகுதியில் இருந்த மங்கோலியர்கள் பேசக்கூடிய மங்கோலிய மொழியை அழிக்கிறதுக்கு சீனா அரசாங்கம் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கு. இப்போ அந்த முயற்சிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வடக்கு பிரதேசத்தில் இருக்கவங்களுக்குலாம் ஒரு சின்ன சர்க்குலர் வாத்தியாரங்களுக்குலாம், இனிமேல் நீங்கள் வந்து மங்கோலிய மொழியை சொல்லி தரக்கூடாது, ஸ்கூலில் சீன மொழியை சொல்லிக் கொடுக்கணும், சீன மொழியை சொல்லிக் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் தருவோம், அந்த இந்தியிலேருந்து உங்களுக்கு சம்பளம் ஒரு கால் பாசி கட்டு. ஸோ சம்பளத்தை வந்து கால் பங்கு கட் பண்ணிட்டோம், நீங்கள் வந்து சீன மொழி கற்றுக்கிட்டு சீன மொழியை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்த உடனே நான் உங்களுக்கு மீதி சம்பளத்தை தரோம் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. இது வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற கம்யூனிஸ்ட் உண்டியல் குறிக்கிங்க வந்து சிந்திச்சு பார்க்க வேண்டிய விஷயம். இப்போ இதை எதிர்த்து ஜூன் மாதத்துலேருந்து சின்ன சின்ன போராட்டங்கள் நடந்துகிட்ருக்கு. இந்த டெய்லி 100 பேர், 200 பேர் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் 4000 பேர்களை சீன அரசாங்கம், 4000 மங்கோலிய ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களோட பெற்றோர்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலேயே வச்சுருக்காங்க 4000 பேரை, இந்த மொழியை சுத்தமாக அழிக்கணும் சொல்லிட்டு. ஆனால் இதை பற்றிலாம் நம்ம இங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட்டுகள் ஹிந்தி கூடாதுன்னு பேசுகிறாங்களே, இதை பற்றி அவங்க சிந்திச்சு பார்ப்பாங்களா? ஆனால் உண்மையில் கம்யூனிஸ்ட்டுக்கு வந்து ஹிந்தி இருந்தாலும் தமிழ் இருந்தாலும் எந்த மொழி இருந்தாலும் அவங்கள பற்றி கவலைங்க. அவங்க சிங்கள மொழியே வந்தால் கூட கவலைப்பட மாட்டாங்க. ஏன், இந்தியா முழுசும் சீன மொழின்னு வந்தால் கூட கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்க தொழில் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் மாறாதது உண்டியல் அண்டு உண்டியல் குழுக்கும் தொழிலே. உண்டியல் குழுக்கிறதுக்கு வந்து எந்த மொழியுமே தேவையில்லை, எல்லா மொழியிலையும் நல்லா உண்டியல் குழுக்கலாம்.
இந்தியாவில் வந்து தர்ம சிந்தனை உண்டு, பிச்சை போடுறதும் அதில் பிச்சை வந்து போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால கம்யூனிஸ்ட் கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் ஒன்று நீங்களாம் என்ன பண்ணுங்க, போயிட்டு அந்த கம்யூனிஸ்ட்கிட்ட எதையும் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு உண்டியில் கொடுக்க சொல்லுங்கள். நன்றி, விடைபெறுகிறேன். லூசிஃபர்.